வணக்கமுங்க. என்னடா வீடியோ ஸ்டார்டிங்லேயே இப்படி கத்த கத்தையாக நோட்புக்கை பரப்பி வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு ஒரு காரணம் இருக்குது. நம்மளுக்கு ஒரு புது அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லைங்களா, அதுக்கு நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர் பிளானர் வேணும். நம்ம பிளானரை கடையில் கொடுத்து காசு கொடுத்து வாங்காமல் நம்ம இருக்கிற நோட்டோ டைரியோ ஏதாச்சும் ஒன்று இதில் தேடி பிடிச்சி நம்மளே நம்மளுக்கு தகுந்த மாதிரி இந்த அகாடமிக் இயருக்கு பிளானர் போட போகிறோம். வாங்க, பிளானரை நம்ம பிளான் பண்ணணும்னா அதுக்கு முதல் பிளானரை நம்ம தேடி எடுக்கணும். இருக்க நோட்புக்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ நோட் தேடி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இந்த குட்டி நோட்புக் வந்து நான் வீடியோவுக்கு பிளான் பண்ணுற பிளானர். ஸோ அதை நம்ம ஒதுக்கி வச்சிடலாம். இங்கே இருக்க நோட்புக்லேருந்து நம்ம எப்படி பிளானரை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ப்ளூ ஒன்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். இந்த ப்ளூ ஒன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக பல்கியாக இருக்குது. நான் டெய்லியும் இந்த பிளானரை காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ நான் தூக்கிட்டு போகணுன்னா கண்டிப்பாக நான் யோசிப்பேன். அதனால் இந்த பிளானரை ஒதுக்கி வச்சிடலாம். இந்த நோட்புக் எப்போ வாங்கினதுன்னு எனக்கே தெரியல, ஆனால் வீட்டில் இருந்ததுன்னு எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா லாங் சைஸில் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம லாங் சைஸ் பேக்கோ புக்கோ வந்து நம்ம யூஸ் பண்ணுறக்கே நம்மளுக்கு ஒரு மாடல். இவ்வளோ பெருசில் நம்ம பிளான் பண்ணுவோமா? வேண்டாம் வேண்டாம், அதையும் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம சின்னதாக காம்பேக்டாக ஒரு பிளானர் போயிடலாம் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இது ப்ரிஃபரபிள். ஆனால் இந்த காம்பேக்ட் பிளானரை நம்ம முழு வருஷம் மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இது நீங்கள் எடுத்துக்கலாம். பிளானர்னாவே அது ஸ்பைரல் பிளானர் தாங்க. எனக்கு ஸ்பைரல் பிளானர் தான் பிடிக்கும், ஸ்பைரலில் தான் நான் பிளான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பைரல் பிளானர் வந்து ப்ரிஃபரபிள். நிறைய பேர்த்துக்கு டைரியை பிளானராக யூஸ் பண்ணுறது பிடிக்கும். அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் டைரி பிளானர்லாம் கிடைக்கிறது, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். த நெக்ஸ்ட் பிளானர் பச்சை கலர் பிளானர். என்னோடய டேபிள் கிளாத் கலர்லேயே இருக்கேன். நிறைய பேத்துக்கு அவங்களவுங்களோட ஃபேவரட் கலரில் தான் அவங்கவுங்க பிளானர் இருக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவாங்கள்ல. ஸோ அவங்கெல்லாம் அவங்கவுங்க ஃபேவரட் கலரில் கூட பிளானர் வாங்கிக்கலாம், இல்லைனா அட்டை கூட அந்த கலரில் போட்டுக்கலாம். அண்ட் இந்த பிளானர் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பீஷியஸாக இருக்குது. நான் எப்போ பார்த்தாலும் மறக்கிறேன். என்னோடய ரெக்கார்ட் டியூ டேட் சப்மிஷன் மறந்துறேன். என்றைக்கு எப்போ கிளாஸ் டெஸ்ட் வைப்பாங்கங்கிறத மறந்துடுறேன். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய எழுதுகிற நோட்ஸில் இருக்க மாதிரி நீங்கள் பிளானர் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரபுளாக கண்டிப்பாக இருக்கும், எதையும் மறக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போ பார்த்த எல்லா பிளானர்லும் இருந்தும் இந்த பச்சை கலர் பிளானரில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமிக் இயருக்கு பிளான் பண்ண போகிறோம். வாங்க, நம்ம பிளானர் ஓப்பன் பண்ணோன்னே அந்த பிளானரோட ஃப்ரண்ட் பேஜில் உங்களோட பேர் அண்ட் இந்த பிளானரை நம்ம எங்கேயாச்சும் எப்போவாச்சும் மிஸ் பண்ணிட்டோன்னா அது திருப்பி நம்மக்கிட்டே வந்து சேரணும் இல்லைங்களா. அதற்காக நீங்கள் என்ன கிளாஸ் படிக்கிறீங்க, உங்கள் டிவிஷன் என்ன அண்ட் உங்களோட ரோல் நம்பர் என்ன அப்படிங்கிறத அந்த ஃப்ரண்ட் பேஜில் உங்களோட டீட்டெயில்ஸை பதிவு செய்ய மறக்காதீங்க. அப்போ தான் எங்கேயாச்சும் மிஸ் பண்ணாலும் நம்ம அந்த பிளானர் நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும். த நெக்ஸ்ட் பேஜில் உங்கள் டைம் டேபிளை எழுதி வச்சுக்கோங்க, இல்லைன்னா பிரிண்ட் எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சிட்டோம்னா எந்த புக்ஸையும் நம்ம மறக்க மாட்டோம். அண்ட் டைம் டேபிள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். கரெக்டாக ப்ராப்பர் பிளான் பண்ணுவோம் நம்மளோட கிளாஸ் ஷெட்யூலை. ஸோ டைம் டேபிள் ஆன் த நெக்ஸ்ட் பேஜ். நம்ம டைம் டேபிள் பதிவு பண்ண ரைட் சைடில் நீங்கள் ஏன் இந்த பிளானர் போட்டிருக்கீங்க, எதுக்கு ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணோம், நம்மளோட கோல் என்னன்னு தெரிஞ்சால் தானே நம்ம ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண முடியும். உங்கள் கோலை அங்கே பதிவிடுங்க. நீங்கள் எதற்காக இந்த பிளானரை போட்டிருக்கீங்கன்ட்டு உங்களுக்கே உங்களுக்கு புரிய வைங்க. உங்களோட தாட்ஸை அந்த பேஜில் செலவிடுங்க. உங்களை உங்களுக்கே மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அந்த பேஜை நீங்கள் மாற்றுங்க. நம்ம பிளானரோட நெக்ஸ்ட் ஸ்டெப் லிஸ்டிங் ஆர் அசைன்மெண்ட்டுங்க. நம்ம டைம் டேபிளும் நம்ம மோட்டிவேஷன் கோட்டும் எழுதுனா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா போத் லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் நம்மளுக்கு தெரிகிற மாதிரி நம்மளோட பிளானரை பிளேஸ் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே என்ன பண்ண போகிறோன்னா ரைட் சைட் ஆஃப் த பிளானரை தான் நம்ம இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க, த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நம்ம ரைட் சைட் ஆஃப் த பேஜை நம்ம வந்து காலம்ஸாக டிவைட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ அசைன்மெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி காலம்ஸ் நீங்கள் டிவைட் பண்ணலாம். ஹரிசாண்டலாக வேணாலும் வச்சுக்கலாம், வெர்டிக்கலாக வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம பிளானர் பிளான் பண்ணுறதே நம்மளுக்கு எவ்வளோ ஈஸியாக நம்மளால் நம்ம பிளானரை யூஸ் பண்ண முடியும்ட்டு தாங்க. பிளானர் ரொம்ப கஷ்டமாக பிளான் பண்ணி ஒரு மூலையில் போட்டு வச்சுருக்கிறதுக்கு இல்லை, அதை நம்ம டெய்லி ரெஃபர் பண்ணி நம்மளோட அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அதனால் உங்கள் பிளானரை உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றுங்க. உங்களுக்கு எவ்வளோ பிளானர் உங்கள் சைஸ் இருக்கோ அதை பார்த்துட்டு இந்த மாதிரி காலம்ஸை வந்து டிவைட் பண்ணுங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு காலம் டிவைட் பண்ணியிருக்கேன். அந்த டிவைட் பண்ணி முடித்தோன்னே அந்த காலமுக்கு மேலே டேட் அண்ட் டேவை வந்து ரெஸ்பெக்டிவாக வந்து ஒவ்வொரு காலமுக்கு மேலேயும் நீங்கள் டினோட் பண்ணுங்கள், எழுதி வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே, டியூஸ்டே,
வெனஸ்டேன்னு எழுதுகிறேன். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா மண்டேவோட டேட், டியூஸ்டேவோட டேட் அண்ட் வெனஸ்டேவோட டேட் வந்து ரெஸ்பெக்டிவாக நான் கீழே எழுதுகிறேன். இந்த இடத்துல நம்ம என்ன ரெக்கார்ட் பண்ண போகிறோம்னா, நம்மளோட ஹோம் ஒர்க்கை ரெக்கார்ட் பண்ணுறக்கு. அண்ட் இந்தந்த டேயில் இந்தந்த சப்ஜெக்டில் இவ்வளோ சாப்டர்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு சாப்டர் நம்பர் டினோட் பண்ணிருக்கோம். அண்ட் அவங்க கொடுத்த ஹோம் ஒர்க்கில் அந்த சாப்டரில் நம்ம டைமை எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி நம்ம அந்த சாப்டரை வந்து படிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த பிளானர் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இப்படி நீங்கள் பிளான் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து உங்களோட அகடமிக் இயர் சூப்பராக வந்து நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் அந்த அகடமிக் இயர் ஃபுல்லுமே உங்களை ஒரு ட்ராக்லேயே வச்சுருக்கும், இது இது நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியப்படுத்தி உங்களை வந்து கரெக்ட் டைமில் உங்களோட அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண முடியும் இந்த பிளானர்னால். அண்ட் டு த லெஃப்ட் சைட் ஆஃப் த பிளானர் வந்து ஆஃப்டர் ஸ்கூல்னு நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். எந்தெந்த பார்த்தீங்கன்னா டியூ டேட்ஸ்லாம் இருக்கும். ஃபிசிக்ஸ் ரெக்கார்டு வந்து இந்த டியூ டேட்டில் நம்ம சப்மிட் பண்ணணும். அண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஒவ்வொரு நாள் விட்டு ஏதாச்சும் ஒரு கிளாஸ் இருக்கும், அதோட டேட் நீங்கள் வந்து அங்கே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் உங்களோட இம்பார்ட்டண்ட் அனௌன்ஸ்மெண்ட் டேட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ரிவிஷன் டெஸ்ட் டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சைட் பேஜில் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு டூ மெத்தட்ஸ் இருக்குங்க. அந்த சைட் நீங்கள் காலம் யூஸ் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, மண்டே, டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே. அந்த மாதிரியே இந்த சைடும் நீங்கள் காலம் மெத்தடும் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ரேண்டமாக மண்டே கீழே இதெல்லாம் டாஸ்க், டியூஸ்டே கீழே இதெல்லாம் டாஸ்க் அண்ட் வெனஸ்டே கீழே இதெல்லாம் டாஸ்க் இருக்குது. நம்ம ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகிறக்குள்ள இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் அப்படின்ட்டு என்னெல்லாம் டாஸ்க் இருக்கோ அது எல்லாமே அங்கே பின் பாயிண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது எந்த அசைன்மெண்ட்டுமே உங்கள் கவனத்திலிருந்து மிஸ் ஆகாதுங்க. அண்ட் உங்கள் பிளானரோட பேக் சைட் டர்ன் பண்ணிவிட்டு உங்களோட கோல்ஸ் எல்லாம் அங்கே பதிவிடுங்க. வீக்லி இந்தந்த கோல்ஸ்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணணும், இந்தந்த சப்ஜெக்டில் இந்தந்த சாப்டர்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் பதிவிடும்போது உங்கள் வீக்லி கோல்ஸ் வந்து சீக்கிரமாக நீங்கள் அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியும். உங்கள் வீக்லி கோல்ஸை அக்கம்ப்ளிஷ் பண்ண முடிஞ்சிட்டு மந்த்லி கோல்ஸும் நீங்கள் அங்கே பதிவிடலாம். அண்ட் இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் நீங்கள் மறக்காமல் இருக்கணும்னு நினைக்கிற டேட்ஸ், அப்பா அம்மாவோட வெட்டிங் ஆனிவர்சரி டேட், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே டேட்ஸ் எல்லாம் நீங்க அங்க பதிவிடலாம். அண்ட் எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர்ஸ் கூட நீங்க அங்க தாராளமா நோட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரியே உங்களோட அகாடமிக் இயர் பிளானரை உங்களாலேயே உங்கள் கிட்ட இருக்க மெட்டீரியல்ஸ் கொண்டு நீங்களே ப்ரொடக்டிவாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களாலேயே மாற்ற முடியுங்க. இந்த மாதிரி பிளானரை நீங்களும் போட்டு உங்கள் அகாடமிக் இயர் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட கோல்ஸ் சீக்கிரமாக பூர்த்தி ஆகி நீங்களும் நிறையா நிறையா நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி ரொம்ப ரொம்ப நினச்ச மாதிரி உங்களோட வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேற எங்களுடைய வாழ்த்துக்கள். நீங்களும் வரப்போகிற அகாடமிக் இயரை சூப்பராக பிளான் பண்ணுங்கள், நினச்சதை அடைங்க. விஷிங் யூ ஆல் சக்ஸஸ். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து மக்களுக்கும் நன்றிகள் பல. அனைவரின் இல்லங்களிலும் சந்தோஷம் பெருகட்டும். நான் சிந்து ஹரிஹரசுதன்.